கொரோனா தொற்று இரண்டாவது அலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக பல்வேறு அமைப்பினர் நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதுபோல் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் சிந்துபூந்துறை 5வது வார்டு பகுதிக்கு நேரில் சென்று முதற்கட்டமாக 1000 ரூபாய் மதிப்புள்ள அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்தார். தச்சநல்லூர் தெற்கு மண்டல் தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பெயரில் சிந்துபூந்துறை 5வது வார்டு பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் 3 கட்டமாக கொடுக்க ஏற்பாடு செய்து அதன் முதற்கட்டமாக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் 7 எளிய மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் தயாசங்கர், ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் VP முத்து, தச்சை தெற்கு மண்டல் பொதுச் செயலாளர்கள் கலை சசிகுமார், சத்யநாராயணன், முன்னாள் மாநில துணைத்தலைவர் முருகதாஸ், பொன்ராஜ், மீனாட்சி பிளாஸ்டிக் வீரமுத்து, டாக்டர் நம்பிராஜன், தச்சை தெற்கு மண்டல் பொதுச் செயலாளர் பிரேம்குமார், தாமரை ஸ்டோர் சுப்பிரமணியன், 5வது வார்டு நிர்வாகிகள் சாமி, பேராட்சி, சிவா, நம்பி, முருகன், சுவாமி, ஆறுமுகம், ரமேஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் சிந்துபூந்துறை 5வது வார்டில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் உள்ள சிந்துபூந்துறை பகுதியில் 5வது வார்டு பகுதியில் எங்களது அன்பு சகோதரன் கார்த்திகேயனுடைய ஏற்பாட்டின் பெயரில் 1000 ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ அரிசி, பருப்பு, எண்ணெய் சாமான்கள் உள்ளிட்ட பொருட்கள் 1000 ரூபாய் மதிப்பில் இன்று 300 பேருக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கார்த்திகேயன் எல்லா இடங்களுக்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு மதிய உணவு வழங்கி வந்தார். இன்னும் 2 தினங்கள் கழித்து இன்னும் காய்கறிகளை வழங்க இருக்கிறார். இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுக்காக நாளும் உழைத்து கொண்டிருக்கின்ற கார்த்திகேயனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று எல்லோரும் உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.